ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தீப்தி. வெல்கம் டு தீப்தி விமன் டிப்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குதுனால தான் இந்த மாதிரி பேசுகிறேன். இன்றைக்கி 100% வீட்டிலையே சுத்தமான வெண்ணெய் நெய் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா யூஸ்ஃபுல் வீடியோஸையும் உடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். நூறு சதவீதம் சுத்தமான வெண்ணெய் நெய் தயாரிக்கணும் அப்படின்னா சுத்தமான பாலில் இந்த மாதிரி டார்க் எல்லோ கலரில் பாலாடை மேலே படியும். ஸோ இந்த பாலாடை எடுத்து தினமும் ஃப்ரீசரில் நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டே இருங்க. இந்த பாலாடை 2-3 மாதம் நான் வந்து சேர்த்து வச்சது ஃப்ரீசரில். ஒருவேளை நீங்கள் கிராமத்து சைடில் இருந்தீங்க அப்படின்னா சுத்தமான பசும்பால் உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் சிட்டி சைடில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பசும்பால் கிடைக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல் க்ரீம்டு மில்க்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த பாலை வாங்கினீங்க அப்படின்னா இதே மாதிரி பாலாடை கிடைக்கும். ஸோ அந்த ஃபுல் க்ரீம்டு மில்கை வாங்கி பாலாடையை சேர்த்து விதிச்சிங்க அப்படின்னா சுத்தமான வெண்ணெய் நெய் தயாரிக்க முடியும். இதை வந்துட்டு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் வெளியில் வச்சுருங்க. நான் வந்து காலையில் 6 மணிக்கு எடுத்து வெளியில் வச்சிருக்கேன். நல்ல திக்காக இருக்குது, நல்ல கெட்டியாக இருக்குது ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுனால. இதை வந்துட்டு காலையில் நேரமோ இல்லை ராத்திரி நேரமோ, ஸோ எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் காலையில் நேரம் ராத்திரி நேரம் ஈவினிங் டைம் இந்த மாதிரி வெண்ணெய் எடுக்க ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னா வெயில் இருக்கும்போது வெண்ணெய் வந்து துவஞ்சி வராது. ஸோ இது நல்லா கொலகலும் நானதுக்கு பிறகு இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம வந்து நல்லா அடிச்சுக்கணும். மிக்சியில் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இந்த எடுத்து வச்சுருக்க இந்த பாலாடையை வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். அப்புறமா இதில் 4 ஐஸ் க்யூப்ஸை போட்டுக்கலாம். இந்த ஐஸ் க்யூப்ஸ் எதுக்கு போடுறது அப்படின்னா நல்லா அந்த பாலாடை வந்து வெண்ணெயை துவைய வச்சு கொடுக்கும். ஒருவேளை ஐஸ் க்யூப்ஸ் கம்மியாக இருக்கவங்க ஐஸ் க்யூப்ஸில் தண்ணி ஊற்றி அந்த ஐஸ் தண்ணியை கூட இதில் ஊற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மிக்சியில் அடித்த இந்த பாலாடையை வந்து வெண்ணெயாக பேச்சு இதில் போட்டுக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்க எல்லா பாலாடையுமே ஐஸ் க்யூப்ஸ் போட்டு இந்த மாதிரி அடித்து மிக்சியிலேருந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இது மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தது இதுக்கு மேலே வந்து பாருங்கள் வெண்ணெய் தனியாக துவஞ்சி நிற்கிது. ஸோ இதே மாதிரி நல்லா துவஞ்சிக்கும். முக்கியமானது வெயில் இல்லாத நேரமாக பார்த்து இதை செய்யணும் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், மேலே வெண்ணெய் தானாக துவஞ்சி நிற்கிது, எடுத்து பார்க்கும்போதே தெரியுது. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க தனியாக. அவ்வளோதான், வெண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த வெண்ணெயெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி ஊற்றுறது எதுக்கு அப்படின்னா அந்த வெண்ணெய் வந்து பாத்திரத்தில் ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி அந்த தண்ணிக்குள்ளே இந்த வெண்ணெயை போட்டு வச்சுருக்கோம். ஸோ நமக்கு வெண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இதுலேருந்து நெய் தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நெய் செய்கிறதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு வானல் எடுத்திருக்கேன். ஸோ வானல் சூடானதுக்கு பிறகு நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெண்ணெயை இதோட சேர்த்துக்க போகிறேன். நெய் தயாரிக்கிறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். குறைந்தபட்சம் 1.5 மணி நேரம் ஆகும். அதனால பக்கத்துலேயே இருக்கணும். ஒருவேளை உங்களால் டைம் இருந்தது அப்படின்னா சிம்மில் வச்சுட்டு கூட போகலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி நல்லா அனல் வச்சு தான் செய்ய போகிறேன். ஸோ அனல் நல்லா வச்சோம் அப்படின்னா போட்ட வெண்ணெய் வந்து கொஞ்சம் நேரத்தில் லிக்யூடாக மாறிடும். ஸோ லிக்யூடாக மாறினதுக்கு பிறகு சுற்றி வந்து அந்த வெண்ணெய் போய் தங்கிக்கும். அதை எல்லாத்தையுமே நல்லா எடுத்து விட்டு சுத்தமாக நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அந்த வெண்ணெய் வந்து நெய்யாக மாறும். அதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும். ஸோ பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிளறிக்கிட்டே இருங்க, அப்புறம் நல்லா பொங்கி பொங்கி வரும். அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது இது வந்து நல்லா அந்த பொங்கி வந்ததெல்லாம் அடங்கி 1/4 வாசி நெய் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பதத்தில் மேலே பாருங்கள், தனியாக அந்த வெண்ணெய் வந்து பிரிஞ்சு நெய்யாக மாறிட்டுருக்கு. ஸோ இந்த பதத்தில் கண்டிப்பாக எங்கேயுமே போயிடக்கூடாது, பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து அந்த வெண்ணெய் ஃபுல்லாக நெய்யாக மாறிடுச்சு, மேலே நுரற வர ஆரம்பிக்குது. ஸோ சூப்பரான ஒரு நெய் மணமும் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சமாக நுர செட்டில் ஆகிறதுக்காக ஒரு 2 கல்லுப்பு போடுறோம். அப்புறம் கொஞ்சம் முருங்கைத்தலை போடுறோம். இந்த முருங்கைத்தலை நல்லா வாசத்தை கொடுக்கும். கல்லுப்பு கிருமி நாசினி அதுக்காக போடுறது. ஸோ சூப்பரான மணமான நெய் வெண்ணெய் தயாராகிடுச்சு. இந்த வெண்ணெய் நெய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஸோ இந்த நெய் செஞ்சு அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருந்தது, டார்க் எல்லோ கலரில். இதுக்கு கீழே கசண்டு நிறைய தங்கும், அந்த கசண்டை எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இன்னைக்கு 100% இயற்கையான முறையில் வெண்ணெய் நெய் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பார்த்தினா உங்களுடைய சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். மீண்டும் வேறொரு பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள் தீப்தியுடன். மறக்காமல் இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.